வணக்கம் என்று நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கொலம்பியா குரூப் ஆதரவில் ஒளிபரப்பு இணையதளங்களின் இன்றைய செய்திகள் செய்தித் தொகுப்பு புதிய ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் சில கோவிட் தடுப்பூசிகள் குறிப்பிடத்தக்க விநியோக சவால்களை எதிர்கொள்ளும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார் வசந்த காலத்தில் கனேடியர்களுக்கு ஒரு தடுப்பூசி கிடைக்கும் என தான் நம்புவதாக ட்ரூடோ என்று கூறினார் இந்த தடுப்பூசிகளுக்கு சிறப்பு கையாளுதல் தேவைப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதனால் ஆரம்ப நிலையில் இந்த தடுப்பூசிகளின் விநியோகத்தில் சவால்கள் எதிர்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் தொற்றின் பரவலுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் நிலைமை தீவிரமானதெனவும் சுட்டிக்காட்டினார் இன்று மீண்டும் கியூபெக்கிலும் ஆன்டாரியோவிலும் கோவிட் தொற்றுகள் ஆயிரத்தை தாண்டியுள்ளன கியூபெக்கில் மூன்று ஒன்டாரியோவில் ஆயிரத்தி மூன்று என தொற்றுகள் என்று பதிவாகின கியூபிக்கில் இருபத்தி ஐந்து ஆண்டாரியோவில் பதினான்கு மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆல்பர்டாவில் அறுநூற்றி ஒன்பது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது மனிடோபாவில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று சஸ்கச்வானில் எண்பத்தி ஏழு நோவாஸ்கோஷியாவில் இரண்டு பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் இரண்டு நியூ பிரன்ஸ்விக் ஒன்று நொனவூற்றில் ஒன்று என்று இன்று தொற்றுகள் பதிவாகியுள்ளன நொனவூற்றில் இன்று அறிவிக்கப்பட்டது அந்த பிரதேசத்துக்கான முதலாவது தொற்றாகும் தவிரவும் ஆல்பர்டாவில் எட்டு மனிட்டோபாவில் ஐந்து என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன இன்று நாடளாவிய ரீதியில் மொத்த மூவாயிரத்து அறுநூற்றி எழுபது தொட்டுகள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் கனடாவில் கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை இன்றுடன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தேர்தல் முடிவுகள் உறுதியாகும் வரை தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்க மாட்டேன் என கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் கூறினாா் வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் தேர்தல் செயல்முறையை வெளிப்படுத்த அனுமதிப்பது அவசியம் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரூடோ தெரிவித்தார் அமெரிக்க தேர்தல் நடைமுறை நியாயமாகவும் துல்லியமாகவும் தொடரும் நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரூடோ கூறினார் பிரதமர் ட்ரூடோவும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எருநோ டூலும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்து தெரிவிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றனர் ஆனாலும் இந்த தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் தோல்வியடைய வேண்டுமென தாம்பி விரும்புவதாக என்டிபி தலைவர் ஜக்மித் சிங் பிளோக்வேக்வா தலைவர் இ பிராங்கோஸ் பிளான்ஷெட் ஆகியோர் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்து வருகின்றனர் கனடாவில் அக்டோபர் மாதம் எண்பத்தி நான்காயிரம் புதிய தொழில்கள் உருவாகியுள்ளன கனேடிய புள்ளி விபர திணைக்களம் இந்த தகவலை இன்று வெளியேற்றது இதன் மூலம் வேலையற்றோர் வீதம் எட்டு தசம் ஒன்பது வீதமாக குறைந்துள்ளது கனடாவில் அதிகளவிலான வேலியற்றோர் நியூஃபன்ல அண்ட் லப்டரோரிலும் குறைந்தளவிலான வேலியற்றோர் சஸ்கச்வானிலும் பதிவாகியுள்ளது வேலையற்ற கனேடர்களின் கால் பகுதியினர் ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்துக்கு வேலை இல்லாமல் உள்ளனர் என கனேடிய புள்ளி விபரத் திணைக்களம் கூறியுள்ளது கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன எமது செய்தித் தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூ டியூப் சேனலில் பதிவேற்றப்படும் நன்றி வணக்கம்